குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ பகவத்தையாவுடைய மிஷன் அண்டு மற்றும் இதனை பற்றிய அறிவு தெளிவு எனக்கு நமது சிவசிவ அன்பே சிவம் என்ற டெலகிராம் குரூப்பில் நமது ஆசிரியர் திரு சரவணன் ஐயா ஒரு மாதத்திற்கு முன் அதில் உரையாற்றினார். அதன் மூலம் நான் இங்கு ஸ்ரீ பகவத்தையாவின் யூடியூப் அனைத்து பெரும்பாலான வீடியோக்களை நான் கேட்டு அதிலிருந்து எனக்கு ஆர்வம் ஏற்பட்டு இன்று இந்த ஞான புரிதல் வகுப்பிற்கு வந்துள்ளேன். இது நமது மனப்போராட்டத்திற்கு மன இயக்கத்திற்கு மிக உயரிய அருமருந்தாக நமக்கு வந்து மனத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு வந்து தீர்வு கிடைத்து விடுகிறது. அதேபோல் புறப்பிரச்சனைக்கும் நமக்கு எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற உயரிய கருத்துக்களும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மிக உயரிய நமக்கு தெளிவை வந்து பகவத்தையா ஸ்ரீ பகவத்தையா வழங்கியுள்ளார்கள். அவரும் மற்றும் திரு சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா மற்றும் நமது கேமராமேன் பாரி ஐயா அனைவருமே ஒவ்வொரு இன்னும் சில வகுப்புகள் சில மாஸ்டர்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து நமக்கு பேசுகையில் நமக்கு தெளிவு வந்து மிக ஆழ்நிலை தெளிவு வந்து நமக்கு கொடுக்கிறார்கள். இது வந்து மனிதர்களாகிய நாம் எங்கு எந்த ஊரில் இருந்தாலும் இந்த வகுப்பிற்கு வந்து நமக்கு உடல் பிரச்சனை இந்த மென்டல் சம்மந்தமான அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் மற்றும் எனி ப்ராப்ளம்ஸு நம்ம வந்து இங்கே வந்து இந்த கேம்பில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு நல் வழி பிறக்கும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். ஒரு சிறு கவிதை ஒன்று எழுதியுள்ளேன், காப்பி தான். ஸ்ரீ பகவத்தையா எங்கள் குரு, அன்பின் வடிவம் எங்கள் குரு, கருணை ஒன்றே அவரின் நிலை, என்றும் எங்கும் அவரின் புகழ். பகவத்தையா எங்கள் குரு, அன்பின் வடிவம் எங்கள் குரு, ஆகம்பூரம் பற்றிய அவர் கருத்து அனைவரையும் ஞான புரிதல் இயல்பாக ஏற்படுத்தும், முக்தி விடுதலை அளிக்கும். சிந்தனை சிந்தித்தல் புரிதல் அனைத்து சென்னைக்கும் அகமருந்து. ஸ்ரீ பகவத்தையா எங்கள் குரு, அன்பின் வடிவமே எங்கள் குரு. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம்.